வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றேன். இந்த ஜாதகம் வந்து பார்க்கும் பொழுது இந்த ஜாதகர் அவங்களுடைய இவங்களுக்கு வந்து பெண்ணே அமையலை. இது என்னுடைய அவருடைய நண்பர்கள் மூலமாக என்கிட்ட வந்த ஜாதகம், என்னுடைய அலுவலகத்தில் வைத்து பார்த்த ஜாதகம். ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் அவங்க ஜாதகத்தை போடக்கூடாது. அதனால் நிறைய கிரகங்கள் எதையும் போடாமல் டேட் ஆஃப் பர்த் டைம் போடாமல் ஜாதகம் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஜாதகருக்கு நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு பார்த்துட்டு ஐயா எங்களுக்கு பெண் எங்கே அமையும்னாரு. ஐயா மடத்துக்குளம்ங்கிற ஏரியாவில் நீங்கள் வில்லாள கவுண்டரான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா, கொங்கு வில்லாள கவுண்டரு. மடத்துக்குளத்துக்கு பக்கத்தில் மடத்துக்குளமாக இருக்கலாம், இல்லை உடுமலையாக இருக்கலாம், இல்லை பழனிக்கும் உடுமலைக்கு நடுவில் ஏதாவது ஒரு பகுதியில் உங்களுக்கு அமையும். மேக்சிமம் மடத்துக்குளத்து பகுதியில் அமையறதுக்கு வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு வந்து பூசம் கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்கான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா, எங்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களில் பூசம் கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த சமூக அந்த கூட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு பொண்ணு வரும், விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் நிறையா மேட்ரிமோனியில் தேடி, அதே மாதிரியே பூசம் கூட்டத்தில் தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனார். கரெக்டாக வந்துச்சுங்க, பூசம் கூட்டம் தான் எனக்கு வந்துச்சுன்னு. எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த லக்னத்துக்கு அஞ்சு குடையவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. அவர் போய் எங்கே இருக்கார், பன்னெண்டாம் இடத்துல. பன்னெண்டு குடைய சந்திரனே அங்கே தான் இருக்கார். அந்த ரெண்டு பேரும் குருவும் சந்திரனும் பூசம் நட்சத்திரத்தில் இருக்காங்க. தைப்பூசம் யாருக்கு கொண்டாடுறோம், முருகனு தானே கொண்டாடுறோம். அப்போ இந்த சிம்ம வீடுங்கிறது திண்டுக்கல் பழனியை சுட்டி காட்டக்கூடியது. இந்த குருவும் சந்திரனும் எங்கே வர்றாங்க, நேராக சிம்மத்தை நோக்கி தான் வர்றாங்க, பூச நட்சத்திரத்தில் உட்காந்து. அப்போ அஞ்சாம் இடம் தான் பூஜை புனஸ்காரம், அஞ்சாம் இடம் தான் பூசை புனஸ்காரம். சந்திரன் வந்து இந்த லக்னப்படி பன்னெண்டாம் இடம், குருவும் சந்திரனும் பன்னிரெண்டாம் இடத்தில். அது போய் தொடர்றது சிம்ம வீடை. இந்த சிம்ம வீடு தான் வந்து திண்டுக்கல் மாவட்டம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழனி, ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், அதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டம், இந்த 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 பகுதி பூரா பார்த்திங்கன்னா சிம்ம வீடு வந்துடும். இந்த குருவும் சந்திரனும் பூச நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. பூசம் வந்து இந்த லக்னப்படி ஏழு குடையவர். இந்த லக்னப்படி இந்த லக்னப்படி அவர் ஏழு குடையவராக வந்துடுறாரு, ஏழு குடையவராக வந்துடுறாரு. அப்போ ஏழு குடையவராக வந்ததுனால அப்போ இவருக்கு வந்து இந்த சனியுடைய நட்சத்திரத்தில் உட்காந்ததுனால நடப்பே அவருக்கு குரு தசையாக இருந்ததுனால அப்போ அவருக்கு வந்து பூசம் கூட்டத்தில் தான் பொண்ணு அமையும். அதே மாதிரியே அந்த அந்த இடத்துல யாராவது சந்திரசேகர், சேகர்னு ஏதாவது பேர் உள்ளவங்க இருப்பாங்க அப்படின்னோடனே கரெக்டாக அந்த பொண்ணுடைய தகப்பனார், அந்த அந்த பொண்ணுடைய தகப்பனார் பேரே சந்திரசேகர். இவங்க திருமண பெண்ணுக்கு சம்மந்தம் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மடத்துக்குளம்ங்கிற பகுதியில், அதாவது உடுமலைப்பேட்டைக்கும் பழனிக்கு நடுவில் வரக்கூடிய மடத்துக்குளங்கிற இடத்துல ஒரு பொண்ணு அமைஞ்சது, அமைஞ்சதே பூசம் கூட்டம்னு. ஸோ இன்றைக்கி பூசம் கூட்டமாக பார்த்து தேடுங்கன்னு சொல்லியிருந்தேன், அதான் நான் கொடுத்த பரிகாரம். அவரும் பூசம் கூட்டமாகவே தேடி பூசம் கூட்டத்திலேருந்து அவருக்கு திருமணம் நடந்திருக்கு. அவங்க வந்து கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஸோ இந்த மாதிரி என்னுடைய பரிகாரம் என்பது ஒருத்தருக்கு கொடுத்த பரிகாரம் ஒருத்தருக்கு வராது. ஸோ என்னுடைய பரிகாரம் சற்றே வித்தியாசமானது. ஸோ மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.